ஹலோ ஸ்டூடெண்ட், இன்றைக்கி பயோசோவில் செகண்ட் லெசன் ரெடியூஸ்டு சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் லெசன் பார்த்திங்கன்னா கிங்டம் அனிமாலியா. இந்த கிங்டம் அனிமாலியாவில் பார்த்திங்கன்னா ரெடியூஸ்டு சிலபஸில் இருக்க புக் இன்சைட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இந்த செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் எப்படி கேட்பாங்கன்னா, டிஃபைன் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதை வந்து இதுவும் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், டிஃபைன் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், இதுவும் ரெண்டுமே வந்து 5 மார்க்கு. ரொம்ப இம்பார்ட்டண்ட், உங்களுக்கு வந்து பேசிக்கே இது தான். பேசிக்கான ஒரு நாலேஜ் நீங்கள் கற்றுக்கணுன்னா இதை வந்து இந்த ரெண்டுமே 5 மார்க்ஸு, டிஷ்யூ லெவலும் அப்புறம் என்ன செல்லுலார் லெவலும் ரெண்டுமே 5 மார்க்கு ரெண்டுமே படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் 1 மார்க் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்பியர்ஸ் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் ஃபைலம். ஃபைலமில் எது அப்பியர் ஆகுதுன்னு கேட்டால் இந்த தட்டை புழுக்கள், எப்படி என்னது பிளாட்டை ஹெல் மின்தல்ஸ் அப்படிங்கிற இதுவும், அண்ட் சீனின் அதர் ஹையர் பைலால் இதை வந்து காணப்படுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆர்கன் சிஸ்டம் ஆஃப் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இது பாருங்கள், இந்த மோஸ்ட்டாக என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டைஜஸ்டிவ் சிஸ்டம், வாட் இஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இல்லை டிஃபைன் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இதில் இருந்து இது வரைக்கும், இதில் இது வரைக்கும் 2 மார்க்கு. நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு கேட்டாங்கன்னா, இந்த ஃப்ரம்லேருந்து ஃப்ரம் ஆச்சி லிமின்தஸ் இதில் இருந்து இந்த ஆனஸ் வரைக்கும் இந்த கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து 2 ஓப்பனிங்ஸ் இருக்கும், அதுதான் மவுத் அண்ட் ஆனஸ், அதுதான் 2 மார்க் கொஸ்டின். இது பாருங்கள். நெக்ஸ்ட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா, இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்கும், ஓப்பன் டைப் க்ளோஸ் டைப், இது வந்து 3 மார்க்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்னன்னு கேட்பாங்கன்னா, வாட் இஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஓப்பன் டைப் க்ளோஸ் டைப், இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைபோபிளாஸ்டிக் அண்ட் டைபோபிளாஸ்டிக் ஆர்கனைசேஷன் இருக்குது, இதில் வந்து 2 மார்க்ஸ் இருக்குது. பாருங்கள், இந்த அனிமல்ஸ்லேருந்து டைபோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் இது வரைக்கும் 2 மார்க். என்னன்னு கேட்பாங்கன்னா, டிஃபைன் டைபோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் ஆர் வாட் இஸ் டைபோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்னு கேட்பாங்க. அதே மாதிரி தான் ட்ரைபோபிளாஸ்டிக்கும் அதே தான். அனிமல்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த ஹார்ட், இதிலேருந்து இங்கே பாருங்கள் இன்னர் எண்டோடெர்ம், கட், லங், லிவர், இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள். இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது எக்ஸாம்பிள். இதிலேருந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் எழுதுனீங்கன்னா 2 மார்க். ட்ரைபோபிளாஸ்டிக், வாட் ஆர் த ட்ரைபோபிளாஸ்டிக் அனிமல்ஸ், பயாஸ்டிக் அனிமல்ஸ், இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், பேட்டர்ன்ஸ் ஆஃப் சிமெட்ரியில் வந்து உங்களுக்கு அசிமெட்ரிக்கல் இருக்குது. வாட் ஆர் த அசிமெட்ரிக்கல், டிஃபைன் அசிமெட்ரிக்கல்னு கேட்டாங்கன்னா, தே டோ நாட், இதிலேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு என்ன தான் 3 மார்க் கொஷின்ஸ் தான், 3 மார்க் கொஷின். டிஃபைன் அசிமெட்ரிக்கல்னு கேட்டால் இதிலேருந்து இது வரைக்கும் 3 மார்க் கொஷின். அதே சிமெட்ரிக்கல் அனிமல், சிமெட்ரிக்கல்னால் என்னென்னு தெரியணும்ல, இதிலேருந்து எது வரைக்கும் இந்த ஆக்சிஸ் இது வரைக்கும் உங்களுக்கு 2 மார்க். அதே ரேடியல் சிமெட்ரினா என்னென்னா, வென் எனி பிளேன் இதிலேருந்து இந்த ரேடியல் சிமெட்ரி இது வரைக்கும் உங்களுக்கு 2 மார்க். நெக்ஸ்ட்டு 2 மார்க் இங்கே. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்னென்னா, பேண்டோமெரஸ் ரேடியல் சிமெட்ரி. இந்த ரேடியல் சிமெட்ரியே ஒரு டைப்பு இது தான். அது பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபோபிளாஸ்ட்லேருந்து இந்த சிமெட்ரி வரைக்கும் எழுதிக்கோங்க, இது வந்து ஒரு 2 மார்க்கு. அடுத்து பிராஜியலி சிமெட்ரிக்கல், அதுனா என்னென்னா அனிமல்ஸ்லேருந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் எழுதணும், பைலேட்ரியல் சிமெட்ரி. இது வரைக்கும் எழுதுனா உங்களுக்கு டிஃபைன் பிரேடியலி சிமெட்ரிக்கல் இப்படின்னு கேட்பாங்க. அதனால் நீங்கள் இது வரைக்கும் எழுதிக்கலாம். இது வந்து 2 மார்க்ஸ் தான், நான் சொல்கிறதுலாம் இப்போ 2 மார்க்ஸ் தான். ஓகே, அடுத்து பாருங்கள், அடுத்து பிலேட்ரல் சிமெட்ரி. இதிலேருந்து அனிமல்ஸ் விச் ஹவ் 2 சிமிலர் ஹேவ்ஸ், அதை தான் சொல்கிறாங்க பிலேட்ரல் சிமெட்ரின்னு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கோயிலம். கோயிலம்லன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் இருக்குது. பாருங்கள், அனிமல்ஸ் விச் டூ நாட் ப்ரொசஸ் அ பாடி கேவிட்டி, பாடி கேவிட்டியே ப்ரொசஸ் ஏற்றுக்காதது என்னன்னு கூப்பிடுவாங்க, கோயிலா மீட்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது இந்த டிக்காக இருக்கிறதெல்லாம் 1 மார்க்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு இந்த ஜைகோ, இந்த கோயிலம்லேயே சை சோ கோயிலோ மீட்ஸ் இதுன்னு ஒன்று இருக்குது. இது வந்து டிஃபைன் இப்படின்னு கேட்டாங்கன்னா, பேஸ் ஆன்ல இருந்து உங்களுக்கு வந்து அந்த அனிமல் வந்து பாடி கேவிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணும் பை எதனால், ஸ்பிளிட்டிங் ஆஃப் மீசோடம வந்து ஸ்பிளிட் பண்ணுற மூலமாக அது வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. 2 டைப்ஸ் இருக்குல்ல. இன்னொன்று பாருங்கள், இது என்டரோ
கோயிலும் மேட்ஸ் அனிமல்ஸ் இது வந்து எப்படி பாடி கேவிட்டி வந்து ஃபார்ம் பண்ணும், எது எது மூலமாக மெசோடம் மூலமாக அது வந்து என்ன பண்ணும், ஸ்பிளிட் பண்ணும், இது வந்து ஃபார்ம் பண்ணும். இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற த்ரீ மார்க் ஓகே. இந்த இதுதான் ஹெட்டிங். இப்போ பாருங்கள், இந்த கோயிலம் பற்றி இது வரைக்கும் படிச்சிருப்பீங்க, அப்புறமேட்டு அதோட டைப் தான் யூ கோயிலம். இந்த யூ கோயிலம் வந்து டூ டைப்ஸ், அதை வந்து யூ கோலியமில் வந்து யூ கோலியோ மேத்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த யூ கோலியம் தான் டூ டைப்ஸ், அதை பார்த்திங்கன்னா தான் பேஸாம் இப்படின்னு இதிலருந்து இந்த ஆர்ச்சன் ட்ரான் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு த்ரீ மார்க் க்வெஸ்சன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிங்டம் அனிமேலியா. இந்த கிங்டம் அனிமேலியா அப்படிங்கிறது த்ரீயாக பிரியுதா, அது பாருங்கள் டூவாக பிரியுதா, பேரஸோ அண்ட் யூமோட்டர்ஸோ இதிலருந்து இது வரைக்கும் உங்களுக்கு த்ரீ மார்க் க்வெஸ்சன் வரும். டிஃபைன் இல்லை கிளாசிஃபை த அனிமல் கிங்டம், அனிமேலியா கிங்டம் இல்லை கிங்டம் ஆஃப் அனிமேலியா இப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா இதிலருந்து இது வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் நோட்ஸில் கூட எழுதி வச்சுக்கலாம். நோட்ஸ்ன்னு ஒன்று போட சொல்லுவாங்க, அதில் வந்து நோட்ஸில் கூட எழுதலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நான் கோர்டேட்ஸில் என்னென்னு பார்க்கலாம்னா, பாருங்கள் கோர்னல் சி கேனல் சிஸ்டம். இந்த கேனல் சிஸ்டமில் உங்களுக்கு வந்து இதிலருந்து இது வரைக்கும் உங்களுக்கு என்ன தான் டூ மார்க் க்வெஸ்சன், இதிலருந்து இது வரைக்கும் உங்களுக்கு டூ மார்க் க்வெஸ்சனு. நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள், இதில் வந்து சிமெட்ரிக்கலும் இருக்கும் அசிமெட்ரிக்கலும் இருக்கும். இதில் நான் கோர்டேட்ஸில் ஃபைலம் பொரிஃபெரா அப்படிங்கிறதுல வந்து ரெண்டுமே இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2.3.2 அது வந்து இம்பார்ட்டன்ட்னால சொன்னேன், இப்போ வந்து 2.3.2 தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த 3.1. ஓகே, இப்போ பாருங்கள் இந்த என்னன்னு கேட்பாங்கன்னா த நேம் க்னைடேரியா, எது எதுலேருந்து இந்த க்னைடேரியான்னு நேம் வந்து டிஃபைன் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால் க்னைடோ சைட்ஸ் இல்லைனா அதை வந்து என்ன சொல்லுவாங்க க்னைடோ பிளாஸ்ட், அதை தான் என்னது வித் ஸ்டிங்கிங் செல்ஸ் அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க க்னைடேரியா. எங்கே வேர்டிட் க்னைடேரியா டெர்வட் ஃப்ரம் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா இதிலருந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் எழுதிக்கலாம், இது வரைக்கும் இந்த டென்டாக்கிள்ஸ் வரைக்கும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிஃபைன் க்னைடேரியாஸ் அப்படின்னு கேட்டால் இதிலருந்து இது வரைக்கும் எழுதணும், இது வந்து இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் க்வெஸ்சன். க்னைடேரியாங்கிற க்வெஸ்சன் த்ரீ மார்க், ஓகே த்ரீ மார்க் க்வெஸ்சன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டைஜஸ்டிவ் சிஸ்டம் இது வந்து என்னவாக இருக்கும், எக்ஸ்ட்ரா செல்லுலராக இருக்கும் இன்ட்ரா செல்லுலராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து டூ மார்க் க்வெஸ்சன்ஸ் இருக்குது. அது அடுத்து பாருங்கள், இதில் வந்து டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட் அண்ட் இன்க்ளூட்ஸ் அ ஃப்ரீ ஸ்விம்மிங் கிளிட்டட் பிளானுலா லார்வா. பிளானுலா லார்வாங்கிற இதை வந்து கொடுத்துருக்காங்க, இதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இதெல்லாம். இது வந்து ஒன் மார்க் க்வெஸ்சன். டெவலப்மெண்ட் இன்டைரக்ட்டு இன்க்ளூட்ஸ் ஃப்ரீ ஸ்விம்மிங் எது பண்ணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து பிளானலா லார்வாங்கிறத எழுதும். நெக்ஸ்ட்டு ஃபைலம் டெனோஃபோரா இதில் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு த்ரீ மார்க் க்வெஸ்சன். டெனோஃபோராவை பற்றி கொடுத்துருக்குறாங்க, இதில் டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு ரெடியூஸ்டு சிலபஸ் பார்த்திங்கன்னா ஃபைலம் அனிலீடியா. இதில் வந்து அனிலீட்ஸ் இதில் இருந்து பாடி ஆர்கனைசேஷன் இதில் இது வரைக்கும் உங்களுக்கு த்ரீ மார்க். என்னன்னு கேட்பாங்க டிஃபைன் அனிலீடியா, ஃபைலம் அனிலீடியான்னு கேட்பாங்க. ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் பாருங்கள் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எப்படி இருக்கும், க்ளோஸ் டைப்பு அப்புறம் ரெஸ்பிரேட்டரி. இது வந்து ஒன் மார்க் க்வெஸ்சன். இதில் வந்து டூ டைப்ஸ் என்னது, ஹேமியோக்ளோபின், அடுத்து என்னது குளோரோ க்ரூ ஓரின். இது வந்து டூ டைப்ஸுங்கிறாங்க. அது வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸில் வந்து டூ இது, அது என்ன பாருங்கள் ஹேமியோக்ளோபின் அப்புறம் குளோரோ க்ரூ ஓரின் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒன் மார்க் க்வெஸ்சனு, கேட்டால் நீங்கள் இது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைலம் ஆர்த்தோ ப்ரோடா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதில் இந்த ஃபைலம்லாம் இப்போ பார்த்தோமா இல்லையா, ஃபைலம் அனிலீடியா இந்த மாதிரி பார்த்ததில் இது வந்து என்னது லார்ஜஸ்ட் ஃபைலம்ங்கிறாங்க. அதனால் இதிலருந்து இது வரைக்கும் த்ரீ மார்க். டிஃபைன் ஆர்த்தோ போடா அப்படின்னு கேட்பாங்க, இதிலருந்து த்ரீ மார்க் க்வெஸ்சனு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த பாடி கன்சிஸ்ட் ஆஃப், இது வந்து என்னென்ன கன்சிஸ்ட் பண்ணுங்கிறாங்கன்னா ஹெட் தோராக்ஸ் அட்
அப்டோமன் இதெல்லாம் இதோட பாடியில் இது பண்ணும். இது செகண்ட் பாயிண்ட்டை எழுதிக்கோங்க, த்ரீ மார்க் க்வெஸ்சனில் செகண்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள் என்னென்னு கேட்பாங்க, வாட் ஆர் த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் ஆர்த்தோப்ரோடான்னு கேட்டால் நீங்கள் இதிலிருந்து இது வரைக்கும் எழுதுங்க. இது வந்து டூ மார்க் க்வெஸ்சன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபைலம் கோர்டாட்டா. ஃபைலம் கோர்டாட்டாவில் இது வந்து லார்ஜஸ்ட் ஃபைலம். எதில் அந்த நான் கோர்டேட்ஸ் அதெல்லாம் ஹெட்டிங் பார்த்தோம்ல, 2.3 ஹெட்டிங், அதோட இது என்னது லார்ஜஸ்ட் ஃபைலம்ங்கிறாங்க. இதிலிருந்து கோர்டாட்டா இருந்து இந்த டியூனிக்கா இதிலிருந்து உங்களுக்கு டூ மார்க் குஷின்னு டிஃபைன் கோர்டாட்டா, ஃபைலம் கோர்டாட்டான்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து த்ரீ மெத்தட்ஸாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபண்டமெண்டல் டிஸ்டிங் ஃபீச்சர்ஸ் தான் இந்த த்ரீ இதாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்னது சப் ஃபைலம் வெர்டிப்ரேட்டா. வெர்டிப்ரேட்டா வந்து ஹையர் கோர்டாட்ஸ், இது தான் ஹையராக இருக்குங்கிறாங்க இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஹென்ஸ் ஆல் வெர்டிப்ரேட்ஸ், இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட், வெர்டிப்ரேட்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் ஹையர், இதிலிருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெர்டிப்ரேட்ஸ்லேருந்து நீல்ஸ் எக்ஸெட்ரா வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட்டு. த்ரீ மார்க் க்வெஸ்சன் என்னன்னு கேட்பாங்க, டிஃபைன் வெற்றிபிரெட்டா, சப்ஃபைலம் வெற்றிபிரெட்டா அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சப்ஃபைலம் வெற்றிபிரெட்டா. இப்போ வந்து வெற்றிபிரேட்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், இப்போ சப்ஃபைலம் வெற்றிபிரெட்டா அப்படின்னா என்னென்னு பார்க்கோமா, இது வந்து டிவைடட் இன்டூ டூ டிவிஷன், அது வந்து அகந்தா அக்னாத்தா அண்ட் நேத்தோஸ்டோமேட்டா இப்படின்னு டூ டைப்ஸ் இருக்குது. இதில் இருந்து உங்களுக்கு இது வரைக்கும் அதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால இதுலேருந்து இது வரைக்கும். ஓகே, டிஃபைன் சப்ஃபைலம் வெற்றிபிரெட்டானா இந்த க்வெஸ்சன், டிஃபைன் வெர்டிப்ரேட்ஸ்னா இந்த க்வெஸ்சன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிளாஸ் கைக்ளோஸ்டோமேட்டா. இது பார்த்திங்கன்னா ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் கைக்ளோ எப்படி இருக்குமா, ப்ரைமிட்டு பாய்க்ளோ தெர்மிக் அப்புறம் ஜால்வர் அப்புறம் ஆக்வாட்டிக் வெர்டிப்ரேட்ஸ் அண்ட் சம் ஃபிஷஸ் இருக்குமா, எப்படி எந்த மாதிரி எக்டோ பேராசைட் ஓகே ஆன் சம் ஃபிஷஸ். அப்புறம் பாடி இஸ் இப்போ பாருங்கள், இது வந்து இந்த சைக்ளோ டொமேட்டா அப்படிங்கிறத வந்து டிஃபைன் அது வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, அதோட பாடி ஷேப் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இது செகண்ட் பாயிண்ட்டுன்னு எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிளாஸ் கான்ட்ரி சைட்ஸ். இதில் வந்து ஒன் மார்க் க்வெஸ்சன் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் திக் பிளாக் உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சால் இதெல்லாமே ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸ், இந்த நேம்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிளாஸ் ஆஸ்டைச்சிடைஸ். இது பாருங்கள், இது வந்து மெரைன்லேயும் இருக்குமா ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்குமா இந்த ஃபிஷஸ் அப்படிங்கிறாங்க, இது வந்து எழுதிக்கோங்க. ஆஸ்ட்ரேஷியா எதில் இருக்கும், இட் இன்க்ளூட்ஸ் மெரைன் அண்டு ஸ்பிண்டில் அப்புறம் ஷேப்டு. இது வந்து என்ன ஷேப்புங்கிறாங்க, ஸ்பைண்டில் ஷேப்டு பாடிங்கிறாங்க. இதோட ஸ்கின் எதால் கவர்ட் ஆகிருக்கும், கேனாய்டு கெலாய்டு அண்ட் ஆர் கிளாய்டுக்கு பதிலாக என்னன்னு சொல்லலாம், ஸ்டெனாய்ட் ஸ்கேல்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு, இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. டூ மார்க் க்வெஸ்சனில் கேட்பாங்க என்னென்னு கேட்பாங்கன்னா டிஃபைன் ஆஸ்டை கைட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் க்வெஸ்சன் எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், இதில் எக்ஸ்க்ரேட்ரி ஆர்கன்ஸ், இந்த ஆஸ்டை சைட்ஸில் எக்ஸ்க்ரேட்ரி ஆர்கன்ஸ் எப்படி இருக்காம், என்னென்னவா இருக்காம், மெசோனோ ஃபெரிக் கிட்னிஸ். இதிலிருந்து எக்ஸ்க்ரேட்ரி ஆர்கன்ஸ்லேருந்து இது வரைக்கும் டூ மார்க்ஸ். ஓகே, அதோட எக்ஸ்க்ரேட்ரி டிஃபைன் ஆஸ்ட்ரோதைட்ஸ் எக்ஸ்க்ரேட்ரி ஆர்கன்ஸ் அப்படின்னு கேட்டால் இதிலிருந்து உங்களுக்கு இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஓவர் அவ்வளோதான். இது வந்து செகண்ட் லெசன், செகண்ட் லெசன்லேருந்து நிறையா போர்ஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, அதனால தான் இவ்வளோ கம்மியாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.